வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து இதய நோயால மரணம் ஏற்படுது. அந்த இதய நோயால மரணம் ஏற்படுறதை தடுக்கிறதுக்கு இந்த ஒரு அற்புத பானத்தை நீங்க குடிச்சீங்கனாவே உங்களை வந்து இதய நோயால ஏற்படுற மரணத்தை வந்து தடுக்க முடியும். வாங்க அந்த பானத்துக்கு தேவையான பொருள்கள் என்னன்னா, அது எப்படி தயாரிக்கணும், அது எப்படி குடிக்கணும், அதை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம். இதய பிரச்சனைகளுக்கான மாரடைப்பு, பக்கவாதம், வாஸ்குலார் நோய் இது போன்ற வருவத்துக்கும் பெருந்தமனி தடுப்பு தான் ஒரு காரணமா இருக்கு. பெருந்தமனி தடுப்புனால வந்து இதய குழாய் வந்து கடினமாகி சுருங்கிரும். இதன் காரணமா தான் வந்து இதயத்துல வந்து ரத்த ஓட்டம் குறைஞ்சு பல இதய நோய்களுக்காக அவஸ்தப்படுறதுக்கு நேரிடுது. பொதுவா வந்து தமனி குழாயில வந்து உட்பகுதி வந்து எண்டோத்திரியம் என்ற மெல்லிய படலத்தால் வந்து அது மூடப்பட்டிருக்கும். இந்த எண்டோத்திரியம் தான் தமனியில இருக்கிற ரத்த ஓட்டத்தை வந்து சீரா செய்யறதுக்கு உதவி செய்யுது. இருந்தாலும் உயர் ரத்த அழுத்தம், உயர் கொலஸ்ட்ரால், புகைப்பிடிக்கிறதுனால இந்த எண்டோத்திரியம் வந்து அதிகமா பாதிப்படைஞ்சு தமனையில வந்து பிளேக்க வந்து உருவாக்கி ரத்த ஓட்டத்தை வந்து தடை செஞ்சிருது. இப்படி இதய குழாயில வந்து ஏதாவது அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் வந்து குறையும் போது நெஞ்சு வலி ஏற்படுது. தமனையில இருக்கிற அடைப்புகளை வந்து போக்குறதுக்கு பல்வேறு மருந்துகள் இருந்தாலும் அதனால பக்க விளைவுகளும் ஏற்படும். அதனால தமிழ் போஸ்ட்கை தமனையில இருக்கிற அடைப்புகளை போக்குறதுக்கு இதய நோயால மரணம் ஏற்படுறதை தடுக்கிறதுக்கு ஒரு அற்புத பானம் இருக்கு. அதை பத்தி அந்த பானை எப்படி தயாரிக்கிறது பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். உலர் திராட்சையில வந்து கரையக்கூடிய அது இல்லாம கரையாத நார் சத்துக்கு வந்து நிறைய இருக்குது. அதோட ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பொட்டாசியத்தோட அளவும் அதிகமா இருக்குது. இச்சத்து வந்து கொலஸ்ட்ராலோட அளவை வந்து சீராக்கி இதயத்தோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுக்கும் அவசியமானதா இருக்கு. அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலர் திராட்சை அரை ஒரு கப்பு, துருவிய இஞ்சி 2 டேபிள் ஸ்பூனு, தேன் வந்து 2 டேபிள் ஸ்பூனு, கிரீன் டீ 4 டேபிள் ஸ்பூனு, தண்ணீர் வந்து 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. அது எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி அது வந்து குறைவான அடுப்பில் வந்து வச்சு கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அடுப்பை வந்து அணைச்சிட்டு அதில் வந்து நல்லா மற்ற பொருள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிடணும். அது கொஞ்ச நேரம் வந்து ஒரு உள்ளன் துணியில் வந்து அந்த பாத்திரத்தை வந்து மூடி 8 மணி நேரம் ஊற வச்ச வாட்டி அதை வந்து வடகட்டி, அதாவது வந்து அது குடிக்கிறதுக்கு அந்த பானம் வந்து தயாராகிடுது. அந்த பானத்தை எப்படி குடிக்கணும் அப்படின்னா, தினமும் ஏதோ 2 வேளை வந்து உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 150 to 200 மில்லி வரையும் எடுத்து குடிக்கலாம். அந்த பானம் குடிக்கும்போது நம்ம தமனியில் இருக்கிற அடைப்புகள் எல்லாம் நீக்கி சுத்தம் செய்யறதோட மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலிமைப்படுத்தி எப்பேற்பட்ட தொற்று நோயாக இருந்தாலும் சரி எதிர்த்து போராடுற தன்மை அதுக்கு இருக்கு. அதனால் இந்த பானத்தில் குடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கல்லீரலையும் வந்து சுத்தம் செய்யும். நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.